வணக்கம் அண்ணா, 123வது நாள் மோகாப்ல வந்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கும் ரொம்ப தாட்ஸ் ஓடிட்டே இருக்கண்ணா. என்னால எந்த வேலையும் கவனமா செய்ய முடியல. எப்ப பார்த்தாலும் ரொம்ப அதிகமா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 200 நாட்கள் கிட்ட வந்தப்போ எனர்ஜி அதிகமா இருந்துச்சுனா, இப்ப எனர்ஜி பூராமே எண்ணங்கள்லயே போய் டயர்ட் ஆயிடுது. வாழ்க வளமுடன். அதாவது ஆத்து தண்ணி வேகமா போதும் வைங்க, அணை போட்டு தடுக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆத்து தண்ணிய உங்கள் வயல்வெளிகளுக்குள்ள பாய்ச்சலாம், கரெக்டுங்களா? ஒரு இயற்கை தாவரங்கள்லாம் தடுக்க முடியாது, ஆனா வர தண்ணிய உங்களுக்கு பயனுள்ள வகைகள்ல பாய்ச்சி விடலாம்ல கொஞ்ச நாளைக்கு. அதுக்குதான் முத்திரை பைத்தல் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஆச்சுங்களா? முத்திரை பைத்தல் பாருங்க, எண்ணங்கள் வந்துட்டே இருக்குதுன்னா அந்த எண்ணங்களை உங்களுக்கு சார்பான எண்ணங்களா முதல்ல மாத்திரி. அப்போ நீங்க என்ன வாங்கணும், வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும், அதுக்கு சொல்லுங்க. நீங்க 108 முறை சொல்லுங்க முத்திரை பைத்தல், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவீங்க. புரியுதுங்களா? அப்போ முத்திரை பைத்தலில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்க. அப்போ முத்திரை பைத்தல் நீங்க சொல்லிட்டே இருந்துட்டு கடைசியில் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அப்ப அந்த இடத்துல எண்ணங்களே இல்லாத நிலை வரும். அப்போ தவத்தில் உட்கார ஆரம்பிங்க, விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க. 200 நாள் 100 நாள் எல்லாம் கிடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நீங்களே ஒரு யோகி தான் ஆச்சுங்களா. அது பால் பொங்குற பொங்கும் போது உஷ்ணா வரும் இல்லைங்களா, அது போன்ற நிலையில் இருக்கீங்க. கண்டிப்பா அதிலிருந்து விடுபட்டுருவீங்க. முத்திரை பைத்தலே ஆரம்பிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து, நாம் நமக்குள்ளாக வரும் எண்ணங்கள் வருது இல்லைங்களா, மனதிலிருந்து எண்ணங்களும் சிந்தனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதை கண்ட்ரோலால பண்ண முடியாது, ஆனா ஒண்ணு பண்ண முடியும். அதை நீங்க முக்கியத்துவம் எடுத்து அதை எடுத்து சிந்திக்கிறீங்க இல்லையா, அது உங்க கண்ட்ரோல் இருக்குது. அதை நீங்க விட்டுடலாம், புரிஞ்சுதுங்களா? பாட்டு வருடும், அதுக்கு நீங்க எடுத்து சிந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கு உணர்வு வரும்போது, அப்படியே நான் சிந்திக்கிறேன்னா இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு போற ஆத்து தண்ணி போற மாதிரி போற போயிட்டு அதுல வர்ற எந்த எண்ணங்களுக்குமே முக்கியத்துவமே கொடுக்காம விட்டுட்டே இருந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு அந்த ஆத்துல குப்பை போயிட்டே இருக்கும். ஒரு நாள் எல்லா குப்பையும் போயிட்டு சுத்தமான ஆத்து தண்ணி வரும்ல. அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியது இல்லை, அது இன்னும் வருதுன்னு விட்டுருங்க. நீங்க அதை எடுத்து சிந்தனைக்கு எடுக்காது. நீங்க சிந்தனைக்கு எதையாவது எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சா, ஓ நான் சிந்தனைக்கு எடுக்கிறேன் இல்லையா, அப்ப அதை விட்டுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒரு அமைதித்தன்மை வரும். அதுக்கு சாதகமாக தான் நம்ம பயிற்சி முறைகளுமே இருக்கும். மனசு வந்து எந்த இடத்துல எம்டினஸ்ல கவனம் வைக்கிறது, அதுக்கு பழக்கப்படுத்துவதற்கு நம்ம தவ முறைகள் உதவும். வாழ்க வளமுடன் சகோதரனே.